விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம் வேத மாணவர்களே, அன்பு தமிழ் சொந்தங்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீட் த அப்போஸ்தல், அப்போஸ்தலர்களை சந்திப்போம் என்ற இந்த பாடத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக இன்றைய நாளில் மீட் த அப்போஸ்தல் என்ற நிகழ்ச்சியில் இது கடைசி பாடமாக இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்த ஒவ்வொரு பாடமும் உங்களுக்குள் மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்கிற மீட் த அப்போஸ்தல் என்ற இந்த பாடத்தை மீண்டும் நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் பைபிள் அவர் டிவி என்ற யூடியூப் சேனல் வழியாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் நீங்கள் அதை பார்க்கலாம். தொடர்ந்து ஜபம் செய்யுங்கள். நீங்கள் கேட்கிற இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு விட்டுவிடாமல் அதை குறித்து சிந்தித்து அதை பின்பற்றுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம் இந்திய வேத மாணவர்களே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் மீட் த அப்போஸ்தல்ஸ், அப்போஸ்தலரை சந்திப்போம் என்ற இந்த தொடரில் உங்களை அழைத்து உருக்கமான இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சகோதரர்களே, நாம் கேட்க கேட்க ஒரு பெரிய பெட்டிக்குள் திறந்து உள்ளே இருக்கிற பொருளை தடவி எடுக்கிறது போல தேவனுடைய வசனங்களை படித்து தெளிந்து, இப்படி இருக்கிறதா தேவனுடைய வசனம், இப்படி நடக்க வேண்டுமே என்ற ஒரு பொறுமையான வழி நடத்துதலுக்கு தேவன் உங்களை உருவாக்குவாராக. இந்த புதிய ஏற்பாட்டை எழுதிய அப்போஸ்தலர்கள் அவர்கள் வாழ்நாள் காலத்தில் எப்படிப்பட்ட எதிரிகளை, பிரச்சனைகளை சந்தித்தார்கள். காலை விடிந்த உடனே கண் விழித்து நாம் வெளியே வருகிறோம், அந்த இரவுக்குள்ள எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோம். தெரிந்தவன், தெரியாதவன், அரசியல்வாதி, ஆட்சி செய்கிறவன், அதிகாரிகள், எதிரிகள், கணக்கில் அடங்காத பிரச்சனைகள். அப்போது தனி மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், எதிரிகள் இல்லாமல் இல்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். புதிய ஏற்பாட்டை நாம் படிக்கும்போது புதிய ஏற்பாடு என்ற ஒரு சொல் வரும்போதே நம்மளுடைய கவனத்தில் பழைய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குது, தெரியுதில்ல நமக்கு. அப்போது அப்போஸ்தலருடைய வாழ்நாள் காலத்தில் புதிய ஏற்பாட்டின் கீழே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை சத்தியத்தின் வழியில் அவர்கள் நடத்தும்போது, பழைய ஏற்பாட்டின் கீழே நடந்து வந்த அந்த இஸ்ரவேலர்கள், அந்த யூதர்கள், இயேசு யார் சிலுவையில் அறைந்தார்களோ அந்த யூதர்கள் எப்போதும் சபைக்கு இடரலாகவும் அப்போஸ்தலர்களுக்கு மரண பீதியை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. அப்போஸ்தலர்களை துரத்தி துரத்தி அடித்தார்கள். அவர்கள் எங்கே போனாலும் அவர்களை தேடிக்கொண்டு போனாங்க. அப்போஸ்தல நடபடிகள் 9வது அதிகாரத்தில் தமஸ்கூல் உள்ள சபைக்கு அங்குள்ள ஆண்களையும் பெண்களையும் சிறைப்பிடித்து மரண பரியந்தமும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சவுல் எனப்பட்ட ஒரு மனிதன் எருசலேம் நகரத்திலிருந்து ஆசாரியர்களிடத்தில் அதிகார கடிதங்களை வாங்கி கொண்டு சட்ட ரீதியாக அவர்களை தண்டிக்கவும் சிறைச்சாலைகளில் தள்ளவும் அதிகாரமுடையவனாக புறப்பட்டு போனான். படிக்கிறார் இல்லையா? அப்போது முதல் நூற்றாண்டு காலத்தில் அப்போஸ்தலர்கள் எப்பேற்பட்ட ஒரு எதிர்ப்பை அவர்கள் சந்தித்தாங்க. இன்றைக்கும் கிறித்தவர்களாகி நாம் நம்முடைய தெருக்களிலும், நம்முடைய ஊரிலும், நம்முடைய நாட்டிலும் சட்ட ரீதியாகவும் சரி, சட்டம் இல்லாமலும் சரி, எப்போதும் நம்மளை எதிர்க்கிறாங்க. கிறிஸ்தவர்களாகிய ஒரு விசுவாசி வாடகை வீடுக்கு போனால், தண்ணீர் பிடிக்க போனால், ரேஷன் கார்டு கேட்டால், நம்முடைய மார்க்கத்தின் கீழே நீ கிறிஸ்தவனா என்று கேட்டு அவமானப்படுத்துவதை இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா? இதைத்தான் அப்போஸ்தலருடைய காலத்தில் அவர்கள் சந்தித்தாங்க.
பொதுவாக இந்த பழைய கள்ள குடித்த ஆள் புதிய கள்ளை கொடுத்தால் அவன் விரும்ப மாட்டான். இது ஒரு நல்ல உதாரணம். பழைய துணியை புதிய துணியோடு சேர்த்து தச்சோம்னா புதிய துணி உறுதியாக இருக்கிறதுனால பழைய துணியை கிழிச்சிடும், ரெண்டும் கெட்டு போயிடும். அதே மாதிரி பழைய துருத்தியில் புதிய ரசத்தை ஊற்றி வைத்தால் ரசம் ஆரம்பத்தில் அப்படியே தான் இருக்கும், ஆனால் வெயில் ஏற உஷ்ணம் ஏற ஏற ரெண்டு ஒரு நாளில் அது என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற அந்த திராட்சை ரசம் ரசாயன மாறுதல் அடைந்து உப்பு தொடங்கும். அப்போது அந்த ரசம் உள்ளே விரிவடையும் போது அந்த தோல் பைகள் விரிவடைந்து நைந்து போன இடங்கள் கிழிந்து ரசம் வெளியே கொட்டி பையும் கிழிஞ்சு போடும், தோல் பை ரசமும் சேர்ந்துடும். பழைய ரசத்தை குடித்தவன் புது ரசத்தை விரும்ப மாட்டான். இதுவரைக்கும் அவன் சொன்னது உங்களுக்கு விளங்கியிருக்கும். அது மாதிரி பழைய ஏற்பாட்டின்படி நடக்கிறவங்க புதிய ஏற்பாட்டை கை கொள்ள தடுமாறுவார்கள். பழைய ஏற்பாட்டின்படி காணிக்கை கொடுத்தவர்கள் புதிய ஏற்பாட்டு காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பழைய ஏற்பாட்டின்படி பாரம்பரியங்களை அனுசரித்தவர்கள் புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 36 வசனம். அவர்களுக்கு ஒரு ஊமையும் சொன்னார், ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒன்று. ரெண்டாவது கவனிங்க, ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போம். மூன்றாவது கவனிங்க, புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அதாவது புதிய திராட்சை ரசத்தை புதிய தோல் துருத்திகளில் வைத்தால் ரசமும் காப்பாற்றப்படும் துருத்தியும் காப்பாற்றப்படும். அதுபோல புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை ரட்சிக்கப்பட்ட புதிய மனிதர்களாகிய நீங்களும் நானும் அதன்படி நடந்தால் சத்தியமும் உங்களுக்குள் இருக்கும், உங்கள் வாழ்க்கை நீதியாகவும் இருக்கும். நீங்கள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு பழைய ஏற்பாட்டு போதனைகளை கொஞ்சம் இங்கும் அங்கும் கை கொண்டால் ரெண்டாம் கட்டனாக மாறிவிடுவீர்கள். நான்காவதாக ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்கிறார். கவனிங்க, லூக்கா 5:39 அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான் என்றார். எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா. கிறிஸ்தவத்தில் 3 பிரிவுகள், அவர்களை நாம் மதங்கள் என்று சொல்கிறோம், கிறிஸ்தவ மதங்கள். அது கிறிஸ்தவ வியாபாரிகள், கிறிஸ்தவ அஞ்சானிகள், கிறிஸ்தவ எதிரிகள் கையில் போய் விழுந்து கிடக்குது. நீங்கள் கத்தோலிக்கத்தை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு அப்படியே வெளியே தெரியும். ப்ரோட்டஸ்டன்ட் சபையை பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டு உபதேசங்களை இன்ன வரைக்கும் அறுப்பின் பண்டிகை என்ற வார்த்தையிலிருந்து எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். பெந்தியோ சபைகளை பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் அது வந்து கிறிஸ்டின் சபையாக இருக்கும், ஆனால் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காரியங்களையும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கு தரிசனங்களையும் பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களையும் பழைய ஏற்பாட்டு காணிக்கைகளையும் பழைய ஏற்பாட்டு ஆசாரிய முறைமைகளையும் அவங்க கைகொள்வதை பார்க்கிறோம். அதாவது ஒரே ஆள் எல்லா சபைகளுக்கும் தலைவனாக இருப்பான். அந்த மாதிரி புதிய ஏற்பாட்டில் எந்த திட்டமும் இல்லை. ஒன் மேன் கேனாட் பி ஓனர் ஆஃப் மெனி காங்கிரிகேஷன்ஸ், ஹெட் ஆஃப் த காங்கிரிகேஷன். ஒவ்வொரு சபையும் மூப்பர்கள் உதவிக்காரர்களை கொண்டு சுவிசேஷர்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. பன்மை ரீதியாக மூப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் பன்மையில் இருக்கும். எல்டர்ஸ், டீச்சர்ஸ், எவாஞ்சலிஸ்ட் பன்மையில் இருக்கணும். இது சபையினுடைய இந்த மாதிரியே அவங்க கெடுத்து போட்டாங்க.
ஏதாவது நம்ம அவங்களுக்கு எடுத்து சொன்னால் அது அவங்களுக்கு விளங்காது, அடம்பிடிப்பாங்க, அடிக்க வருவாங்க. நாங்கள் சொல்கிறது தான் சத்தியம்னு சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டே இரு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, பழைய ரசத்தை குடித்தவன், பழைய போதனையின்படி நடக்கிறவன் புதிய போதனையை என்ன செய்ய மாட்டானா, ஏற்றுக்கொள்ள மாட்டான். கிராமப்புறங்களில் பழைய கல்லை குடித்த நம்முடைய தாத்தா, நம்முடைய முன்னோர்களை போய் கேட்டிங்கன்னா பழைய கல் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம், நாரி போயிருக்கும் அது, புதிய கல் வேண்டவே வேண்டான்னு சொல்லுவோம். இது மக்கள் மத்தியில் இருக்கிற விஷயந்தானே. அதுபோல தான் அந்த போதை அடிமைதனம், அதாவது சாராளுக்கு வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக இருப்போம் என்பது புதிய ஏற்பாட்டு போதனை. ஆகாருக்கு, அடிமை பெண்ணுக்கு நாம் அடிமையாக இருப்போம் என்பது பழைய ஏற்பாட்டு போதனை. அதனால் நம்ம கையில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒரு புத்தகமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை நாம் இரண்டையும் படிக்கணும். இரண்டும் தேவனுடைய வார்த்தைகள், இரண்டிலும் இருந்து சத்தியத்தை பகுத்து புதிய ஏற்பாட்டின்படி நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாய மற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே. புதிய ஏற்பாடு மாயமற்ற அன்பை நமக்கு போதிக்கிறது. கற்பனையின் பொருள் அப்படின்னா இந்த கட்டளை, புதிய ஏற்பாட்டு கட்டளையினுடைய அடிப்படை செய்தி என்னன்னா அன்புதான். 6 பாருங்கள், இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போவார்கள். நம்ம எவ்வளோ எடுத்து சொன்னாலும் பேச்சு கேட்கவே மாட்டான். இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் முழுக்க பேசுகிற மக்கள் என்ன பேசுகிறன்னு கவனிங்க நீங்கள். 7 பாருங்கள், தாங்கள் சொல்கிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாமல் இருந்தும், தன்னால் அடிக்கொண்டுடுங்கள், நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். இன்னைக்கு நாம் சந்திக்கிற பெரும் போதகர்கள் தே ப்ரீச் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் லா ஒன்லி, தே எக்ஸால்ட் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராமிசஸ் ஒன்லி. கிறிஸ்துக்குள்ளான பிறக்கும் மாயமற்ற அன்பை, சத்தியத்தின்படி நடக்க வேண்டிய அந்த போதனையை விட்டுவிட்டு எப்போதும் ஏதாவது ஒன்று பழைய ஏற்பாட்டிலேருந்து சிக்கிக்கொண்டு அதை நியாயப்படுத்துகிற விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்காங்க. ஆக இவைகளை சிலர் நோக்காமல் தாங்கள் சொல்கிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அவர்களுக்கு விளங்கலை, வாதம் செய்வார்கள், அவர்கள் கடினமாக பேசுவார்கள். இதை நாம் புரிந்து கொள்ளணும். இதுதான் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அன்றைய யூதர்களும் கிரேக்கர்களும் கொடுத்த பிரச்சனைகள். எப்போதும் இன்றைக்கும் பாருங்கள், நம் நாட்டில் விக்கிரக வழிபாடு நிறைந்த தேசம் இது. பலவிதமான சாதிகளையும் கொடுமைகளையும் விக்கிரக வழிபாடுகளின் நிறைந்த இடத்துலேருந்து கிறிஸ்துக்குள்ளே வரவங்க அந்த பழைய கதையே சொல்லி நியாயப்படுத்துவாங்க. தப்பித்தவறி ஒரு ஆள் கரையேறி கிறிஸ்தவனாக மாறிவிட்டால் அவனுடைய குடும்பமும் அவனுடைய சமுதாயமும் பழைய கதைகளை சொல்லி நியாயங்களை சொல்லி இங்கே இல்லாதது அங்கே என்ன இருக்குது, எல்லாம் இங்கே நியாயம்தானே, எல்லா கதையும் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆக இந்த நாட்டில் நீ மகாத்மாவாக மாறினால் கூட உனக்குள் இருக்கிற அந்த சாதியும் மதத்தையும் விட்டு உன்னை பிரிக்க முடியாது. அந்த நிலையில் ஆழமாக நம்முடைய மனங்கள் இந்த நாட்டில் கேட்டு இருக்கு. இதை நாம் விளங்கிக்கணும். இன்னொரு ஆள் இருக்கான், அவனுக்கு நம்ம எவ்வளோ எடுத்து சொன்னாலும் விளங்காது. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளையே நம்ம அப்படி சொல்கிறோம், இவனுக்கு படிப்பு ஏறலைங்க, எவ்வளோ விளக்கம் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான். அதே போல தான் அப்போஸ்தலர் காலத்தில் அன்றைய மக்கள் எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல கிறிஸ்துக்குள்ளான சத்தியங்களை
அவர்கள் அரைந்து தள்ளி விடுவதை நான் பார்க்கிறேன். காரணம், அவங்கள படிக்க சொன்னால் அவங்களால விளங்கிக்கொள்ள முடியாது. பாருங்கள், ரெண்டு தீமத்தையும் 3:7 எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள். அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதில் ஒன்று, ஆவிக்குரிய விஷயங்களை புரிந்து கொள்வதில் பெண்கள் கொஞ்சம் பலவீனமானவர்களாக இருக்காங்க. நான் சொன்ன உங்களுக்கு தவறாக தெரியும், ஆனால் அதான் உண்மை. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வித்தியாசம் இருந்தது. ஆதாம் வந்து சாத்தான் இடத்துல சிக்கிக்கல, ஏவாள் தான் சிக்கிக்கிட்டா. ஏவாள் தான் பலவீனமானவளாக இருந்தா. சத்திய விஷயத்தில் ஆவியின் வழியில் நடக்கிற விஷயத்தில் பலவீனமாக இருக்காங்க. நான் சொல்ல இதை, அதனால தான் புதிய ஏற்பாடு சபையில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்தன் சபைக்குள்ளே வந்தீங்கன்னா மூப்பர்களோ உதவிக்காரர்களோ போதகர்களோ அவர்கள் ஆண்களாக தான் இருப்பாங்க. பெண்கள் கேட்கிறவர்களாகவும் தொழுது கொள்கிறவர்களாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அது வந்து ஒரு சபையின் ஒழுங்கு, ஆவியின் கட்டளை, அப்போஸ்தலருடைய உபதேசம். அதுக்காக பெண்கள் குறைவானவர்கள் என்று பொருள் அல்ல. அது தேவனுடைய திட்டம் இப்படி தான். ஏவாள் பிள்ளை பெற வேண்டும், ஆதாம் பிள்ளை தர வேண்டும். ஆதாம் பிள்ளையை தருகிறான், ஏவாள் பிள்ளையை பெறுகிறாள். ஆதாம் வீட்டை விட்டு வெளியே சென்று உழைக்கிறான், ஏவாள் வீட்டிலிருந்து பொருளை சமைக்கிறாள். இந்த விதியை ஆதியாம காலம் தொடங்கி சபைக்குள்ளும் இன்றைக்கும் நம்ம அதை அதே வழியில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆச்சரியமான ஒரு தகவல் என்னென்னா, எப்போது கற்றாலும் ஒருபோதும் உணராது இருக்கிற ஒரு மனம் இருக்கிறது. 2 Timothy 3:5 பாருங்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதறிக்கவளாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. பெண்கள் மிக சுலபமாக காம வலையில், காதல் வலையில், தவறான ஒரு வழியில் ரொம்ப சுலபமாக விழுந்துருவாங்க. அதனால்தான் அவங்க மோசம் போயிடுறாங்க. சாத்தான் அவர்களை சுலபமாக கெடுத்து விடுகிறான். ஆக அப்போஸ்தலருடைய காலத்தில் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் இப்படிப்பட்டதாக தான் இருந்தது. குறிப்பாக அப்போஸ்தலருடைய காலத்தில் 2 பிரச்சனைகள், உபதேச பிரச்சனைகள் வந்தது. அதாவது, பலியை செலுத்தி பாவ மன்னிப்பை பெறுகிறோமா, பலியை செலுத்தாமல் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்படுகிறோமா. 2வது விஷயம், பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலை போல விருத்த சேதனம் நாம் செய்து கொள்ள வேண்டுமா கூடாதா. இந்த பிரச்சனை அப்போஸ் நடவடிக்கைகள் தொடங்கி எல்லா புத்தகத்திலும் நீங்கள் படிக்கலாம். இந்த 2 விஷயத்தையும் அந்த அப்போஸ்தலருடைய காலத்தில் அவங்க சந்தித்தாங்க. அந்த மாதிரி நேரங்களில் அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி யோசித்து பரிசுத்தாவினுடைய வார்த்தைகளை முடிவாக பெற்றுக்கொண்டாங்க. அப்போ அப்போஸ்தலருடைய காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குமானால், இன்றைக்கும் ஒவ்வொரு போதகரும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கர்த்தர் எங்கிட்ட சொன்னார், நீங்கள் எல்லாரும் வெள்ளை புடவை வெள்ளை சட்டை தான் போடணும், கர்த்தர் எங்கிட்ட சொன்னார், நீங்கள் காணிக்கை தசம பாகமாக தான் கொடுக்கணும். இது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். எத்தனையோ அடுக்கடுக்கான போதனைகளை ஒரு ஒரு சபைக்கும் அந்த போதகர்கள் அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லி பழைய ஏற்பாட்டிலேருந்து அதுக்கான ஆதாரத்தை காட்டி அவை பேசுவதை நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டை நம்ம படிக்கணும்,
பழைய ஏற்பாட்டை விளங்கிக்கணும். பழைய ஏற்பாடு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது, அதில் கருத்து வேற்றுமே இல்லை. ஆனால் கீழ்ப்படுகிற விஷயத்தில், கைகொள்கிற விஷயத்தில், பின்பற்றுகிற விஷயத்தில் நாம் சிலுவையை பின்பற்றுகிறோம், சிலுவையின் உபதேசத்தை பின்பற்றுகிறோம். புதிய ஏற்பாட்டின்படி நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். வெள்ளக்காரன் ஆண்டானா? ஆண்டான். அது வந்து 1947 ஆகஸ்ட் 15 வரைக்கும் தான் வெள்ளக்காரனுடைய ஆட்சி. அதுக்கு அந்த இரவு முதற்கொண்டு நம்முடைய தேசிய கொடி ஏற்றப்பட்டு இந்தியா தன்னுடைய நாட்டை இந்தியர்களால் ஆளப்படுகிறதாக, சுதந்திர இந்தியாவாக இருக்கு. அப்போ வெள்ளக்காரன் ஆண்டானா? ஆண்டான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது வெள்ளக்காரர்கள் நமக்கு என்னென்ன செய்துட்டு போனாலும் அதெல்லாம் நல்லதெல்லாம் இருக்கும். ஆனால் அவனுடைய அதிகாரம் இங்கே இல்லை, அவனுடைய ஆட்சி இங்கே இல்லை. அது மாதிரி தான் பழைய ஏற்பாடு அநேக நற்காரியங்களை நமக்கு போதிக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தின் கீழ் நம்ம இல்லை, அந்த ஆட்சியின் கீழ் நம்ம இல்லை. அது முடிவடைந்து விட்டது. இயேசு சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்ட அந்த காட்சி, இயேசுனுடைய மரணம் பழைய ஏற்பாட்டினுடைய முடிவாக இருக்கிறது. இதை சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதான் உண்மை. எபேசியர் 2:15 நல்ல வட்டமாக குறிச்சிங்க. உங்கள் நண்பர்களோடு பேசுங்க. உங்கள் விடத்தில் வருகிற போதகர்களை சபைகளில் இதை எடுத்து காண்பீங்க. 15 பாருங்கள். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திரத்தாரையும் தமக்குள்ளாக, கவனிங்கள், ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, கவனியுங்கள், பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு உப்புரவாக்கினார். அதனால்தான் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17. இந்த இடத்துல சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் என்பது பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 613 பிரமாணம் இருக்குது. இந்த 613 பிரமாணத்தினுடைய தலைப்பு முதல் 10 கட்டளைகள், அது போக 603, அதில் 245 செய் மற்றது செய்யாதே, அதை தான் சொல்கிறாரு. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இயேசு சிலுவையில் அதை நிறைவேற்றுகிறார். இயேசுனுடைய மரணம் பழைய ஏற்பாட்டினுடைய முடிவாகவும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் புதிய ஏற்பாட்டின் துவக்கமாக இருக்கிறது. சொன்னால் புரியுதா? இப்போ ஒரு ட்ரெயின் ஓடுது, முன்னால் இன்ஜின், கடைசி பெட்டி, எப்படி உங்களுக்கு தெரியாது கடைசி பெட்டின்னு? அது கடைசியாக இருந்ததுனால கடைசி பெட்டி. சரி, கடைசி பெட்டி இதுதான் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பின்னால் வந்து LV அப்படின்னு ஒரு போர்டு ஒன்று மாட்டி வச்சுருப்போம், லாஸ்ட் வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 11 பெட்டிகள் இருக்கிறது, 11வது பெட்டியின் கடைசியில் இதுதான் கடைசி பெட்டி. அது மாதிரி மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட அந்த யூதர்கள் அல்லது அந்த இஸ்ரவேலர்கள் 1500 அதை கை கொண்டாங்க. இயேசுனுடைய மரணத்தோடு அந்த கடைசி பெட்டி முடிவடைகிறது. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம் புதிய ஏற்பாட்டின்படி. வி ஆர் ஜஸ்டிஃபைட் பை ஃபெய்த். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் பலி செலுத்தி பாவ மன்னிப்பை தேடினார்கள். புதிய ஏற்பாட்டின் கீழே இயேசுன் பலியை நம்பி விசுவாசித்து நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆக சிலுவை மரணத்தை குறித்து பேசும்போது நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இயேசு இருக்கிறார். இன்னும் விளங்கலையா? அப்படியானால் இப்படிப்பட்ட போதனைகளை உடைய சபைகளில் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டவர்களாகவும் தேவனை தொழுது கொள்கிறவர்களாகவும் கர்த்தராகிய இயேசுனுடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாகவும் எப்படி இருக்க முடியும்?
ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம், அங்கே 10 விதமான பஸ்ஸு 10 விதமான தடங்களில் அது ஓட தயாராக இருக்குது. நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த தடத்தில் அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறணும், அது உங்கள் பொறுப்பு. நீங்கள் வேறு ஊருக்கு போய் போகிற பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு நடுவழியில் எங்கள் ஊர் இது வரலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்க முடியாது. அதனால் நீங்கள் சரியான போதனையின்படி நடக்கிறீர்களா? அதாவது பழைய துணியை புதிய துணியோட ஆசையாக ஒரு ஆள் தைச்சாலும் அது தேராது, ரொம்ப யோசனையாக தைச்சாலும் அது தேராது. பழையது தேய்ந்து போயிருக்கிறது, புதியது உறுதியாக இருக்கிறது, ரெண்டும் கிழிஞ்சுப்படும். பழைய துருத்தியில் புதிய ரசத்தை வைக்க முடியாது, வச்சா என்னாகும், ரசம் உப்புய் துருத்தி கிழிந்து ரசமும் சிந்தும் துருத்தியும் கிழிஞ்சிடும். மூன்றாவதாக என்ன சொல்கிறார், புதிய ரசத்தை புதிய துருத்தியில் ஊற்றி வை. நீ ஒரு புதிய கிறிஸ்தவனாக இருந்தால் புதிய ஏற்பாட்டின்படி நட. நீங்கள் இந்த புதிய ஏற்பாட்டை திறந்து படித்தீங்கன்னா 22 நிருபங்கள் இருக்குது. இந்த 22 புத்தகத்திலும் தொடர்ந்து யாரை பற்றி எதை பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலருடைய காலத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய தவறு என்ன என்பதையும் புதிய ஏற்பாட்டினுடைய நியாயம் என்ன என்பதையும் மாதிரி மாறி தொடர்ந்து பேசியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். காரணம், முதல் நூற்றாண்டு காலத்தில் அவர்கள் இதை சந்தித்தாங்க. எப்போது கற்றாலும் ஒருபோதும் உணராதவர்களாக இருந்தாங்க. தாங்கள் சொல்லுவது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாணத்துக்கு போதகர்களாக இருந்தாங்க. அதனால் அந்த யூதர்கள் கண்டிப்பாக நீங்கள் கிறிஸ்தவனானால் கூட நீங்கள் கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ணிக்கணும். காரணம் என்னென்னா, பழைய யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டாங்க. விருத்த சேதனம் என்பது ஆண்கள் சிறுநீர் கழிக்கிற அந்த பகுதியினுடைய நுனித்தோலை வெட்டி எறிவது. இது ஆபிரகாமினுடைய குடும்பத்தாருக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு வரைக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு உபதேசம். இப்போது கிறிஸ்தவர்களை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி சரி நீ கிறிஸ்தவனாக இருந்து தொலை, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களை மாதிரியே நீயும் விருத்த சேதனம் பண்ணிக்கணும். இன்றைக்கும் சாதிக்காரர்கள் தங்கள் சாதியை உயர்த்தி பிடிப்பதுக்கு இதுதான் காரணம். ஆகவே ஒவ்வொரு சாதியும் அவர்கள் பின்பற்றுகிற அவங்களுடைய மாதிரியை நம் மீது அடையாளமாக திணிப்பதை இன்றைக்கு நாம் பார்க்குறோம். அதுபோல் தான் அன்றைக்கு நடந்தது. பாருங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் பக்கம் 183. யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். யூதையா என்று சொல்லும்போதே அவர்கள் யூதர்கள், சகோதரர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் கிறிஸ்தவர்கள். யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணாவிட்டால் ரட்சிக்கப்பட முடியாது என்று ஒரு கள்ள போதனையை கொண்டு வந்து விட்டான். அப்போது அவங்க எல்லாம் ஒன்றா போய் மற்ற அப்போஸ்தலர் இடத்துல கேட்குறாங்க, என்னையா இந்த மாதிரியெல்லாம் ஆட்கள் சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்களாகிய நாம் மறுபடியும் விருத்த சேதனம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், அது நாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உனக்கு மனம் திரும்புதலை கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா மனிதர்களும் கர்த்தருக்குள் வரணும். கிறிஸ்துக்குள்ளே சாதி இல்லை, கிறிஸ்துக்குள்ளே ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. எல்லாரும் ஒரே விதமாக ரட்சிக்கப்படுகிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, இப்படி வந்தபோது அந்த வழக்கு எப்படி முடியுதுன்னு பாருங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 4வது வசனம், அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். இந்த வசனத்தில் கான்டெக்ஸ்ட்
அந்த சூழல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க, புரஜாதிகளும் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. கிறிஸ்தவர்களாக மாறின யூதர்கள் புரஜாதியர் மத்தியிலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறினவங்கள எங்களை போல நீங்களும் விருத்த சேதனம் பண்ணிக்கணும். என்ன பிரச்சனை இது? இந்த நியாயத்தை தான் அன்றைய சபை முதல் நூற்றாண்டு காலத்தில் போராடியது. ஆகவே நீ பழைய ஏற்பாட்டை கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தன் மீது திணிக்க முடியாது. நண்பர்களே, நீங்கள் தூரமாக இருந்து படிக்கிற மாணவர்களாக இருக்கிறதுனால சுருக்கமாக அதெல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். அவசரம்லாம் படாதீங்க, சொன்ன கருத்துக்களை கொடுத்து பதறாதீங்க, பொறுமையாக ஏற்று படிங்க, தேவைப்பட்டால் என்னிடத்தில் பேசுங்க, விரிவாக இவைகளை குறித்து சொல்ல நான் விருப்பமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். நல்ல தகப்பனே, நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை பதற்றமில்லாமல் பரிசுத்தாவின் கீழே ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர்களை ஏவியர்களும் அவர்களுக்கு நல் மனசாட்சியை தாரும். மாயமற்ற விசுவாசமும் அன்பும் அவர்களுக்குள் உண்டாகும்படி ஜெபிக்கிற அருள்நாதர் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் இவைகளை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682, செல்போன் 9385500082. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?